என் பேர் ஜிபாலானா. இன்னைக்கு பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருக்கிறது வந்து என்னோட இதில் பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்கதாக இருக்கு. குடும்பத் தலைவியை வந்து 1000 ரூபாய் வந்து மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் வந்து எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது இப்போ வந்திருக்குது. நாங்கள் அதை வந்து வரவேற்கிறோம். அதே போல் வந்து போக்குவரத்துக்கு, கல்விக்கு, இதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட் வந்து அதிகமாக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸு, லோ கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹை கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல. லோ கிளாஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஹெல்ப் பண்ணோம், ஹை கிளாஸ் வந்து அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. மிடில் கிளாஸ் வந்து எதனால் எங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அது வந்து இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு நல்லதாக படுது. அதுவும் இல்லாமல் குடும்பத் தலைவிக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் மாதம் தரேன்னு சொல்கிறது வந்து நாங்கள் வர்றது வந்து வரவேற்கிறோம். இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறேன்றது நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில அரசாங்கம் எப்படி சொல்கிறாங்கன்னா யார் கஷ்டப்படுறவங்களை, யாருக்கு அந்த 1000 ரூபாய் இருந்தால் ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லி அரசாங்கம் நினைக்கிறாங்க. இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பணக்காரனுக்கு வந்து 1000 ரூபாய்லாம் தேவைப்படாதுங்கண்ணா. அதாவது இலவச அரிசி, 10 கிலோ அரிசி, மொத்தம் 20 கிலோ அரிசி தராங்க. அந்த அரிசி வந்து ஆடுங்களுக்கும் மாடுங்களுக்கும் தான் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க யாரும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. மிடில் கிளாஸு, எங்களை மாதிரி லோ கிளாஸு, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த அரிசி வந்து ஒரு நேரம் எங்களுக்கு சாப்பாடுக்காது. அதே மாதிரி வந்து இந்த அம்மா உணவகம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து எங்களுக்கு ஏழைங்களுக்கு வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் பார்வையாக பார்த்து எங்களுக்கு கொடுத்தா சரி, சந்தோஷமாக இருக்கும். அதாவது வரவேற்கணும், வரவேற்கிறேன், கண்டிப்பாக வரவேற்கிறேன். அது என்னன்னா தகுதி தப்பா புரிஞ்சுக்கூட, தகுதினா என்னன்னா அடித்தட்டு மக்களா இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேர்ந்தா அவங்களுக்கு உதவியா இருக்குமா அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாரு. தவிர தகுதினா என்ன தகுதி, 1000 ரூபாய்க்கு என்ன பெரிய தகுதி? ஏன்னா பேங்க்ல லோனா தராங்க 50 லட்சம் 20 லட்சம் தகுதி வைக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணுல. அது என்னன்னா கீழ்த்தட்டு மக்கள் அன்றாட காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, தினந்தோறும் கூலியில இருக்காங்களா, அவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் சேரும், அதான் தகுதினு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணு இல்லை, நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. அந்த தகுதி நிறைய பேர் இருக்காங்க சார். மெட்ராஸ்ல வந்து 100 குடும்பங்கள் வாழ்துன்னா குறைஞ்சபட்சம் 35 குடும்பம் ஏழ்மையான குடும்பம் தான். அன்னன்னைக்கு ஆட்டோ ஓட்டி, ரிச்சா ஓட்டி, காகிதம் பொறுக்கி, பால் பாக்கெட் போட்டு, இந்த மாதிரி இரும்பு பொறுக்கி, இந்த மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா இவர் பண்ணுற ஒன்றொன்றும் நல்லதாக தெரியுது எனக்கு. இன்னும் மேலே இந்த 1000 ரூபா இல்லாமல் 3 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி நிறையா கொடுக்கணும். இன்னும் வேலை வாய்ப்புகள் நிறையா கொடுக்கணும், ஊனமுற்றோருக்கு சலுகை கொடுக்கணும். அந்த லோன்ஸ், பேங்க் லோன்ஸ்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்க, டபுள் ட்ரிபிளாக போட்டுருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் மிரட்டி வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா மறைமுகமாக சொல்லிடுறாங்க, வாங்கி 3 லட்சம் ரூபா கொடுத்துறாங்க, 3 லட்சம் ரூபா கொடுத்த பிறகு டாக்குமெண்ட்லாம் ஃபைல் பண்ணிட்ட பிறகு பார்த்தா கட்டலன்னா 3 லட்சம் இல்லாமல் 2 லட்சம் மேலே போடுறாங்க, வட்டி போடுறாங்க. ஏன்னா நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட நிலத்தை வச்சு தான் 3.5 லட்சம் வாங்கினேன், இன்றைக்கி வந்து 5 லட்சமாக நிற்கிது. கேட்டால் நீ கட்டல கிட்டல பெனால்ட்டிக்கு நாட்டி, படிக்காதவங்களுக்கு என்ன சார் தெரியும் பெனால்ட்டிக்கு நாட்டி, டேட் தள்ளி போடுறதா தெரியாது, டாக்குமெண்ட்டில் என்ன போட்டுருக்காங்க கூட தெரியாது, கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இந்த பேங்க்காரங்களும் கொஞ்சம் மிரட்டி வைக்கணும் ஐயா நீங்கள், ஏன்னா பேங்க்காரங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வண்டி கொடுத்துட்டு வண்டியை பிடிக்கிட்டு போயிடுறாங்க, ஆட்டோ கொடுத்துட்டு ஆட்டோ பிடிக்கிட்டு போயிடுறாங்க, கார் தொழில் ஆரம்பிக்கிறாங்க காரை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஐயா அவர்கள் பார்வைக்கு வருதா என்னன்னு தெரியல. அவங்களே கொஞ்சம் மிரட்டி வைக்கணும், அவங்களுக்கும் ஒரு ஸ்கீமை போட்டு பிளாக் பண்ணி வைக்கணும்னு என்னோட வேண்டுகோள். பார்த்தாலும் தெரியுங்களா, இப்போ படிக்காதவங்களுக்கு கூட தெரியும் பட்ஜெட்டு 1000 ரூபாய் தர்றாங்கன்றது, இலவச பஸ் தர்றது, அந்த மாதிரி ரேஷன் அரிசி பொருள் தர்றதுலாம் நல்ல விஷயமா, இது நல்ல விஷயமா தான் தெரியுது. இதை வந்து வேற காரணம் தப்பாக சொல்லலாம், தவறாக சொல்லலாம், இது முடிய போகுது, டேட்டு முடிய போகுது, வேற தேர்தல் வருது, அதனால இதெல்லாம் கொடுத்து கண்துடைப்பா பண்றாரு கூட சில பேர் புலம்பலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. என்ன ஏழைக்கு செய்கிறவன் இறைவனாக தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஏழைகளுக்கு, ஏழைப்பாளைகளுக்கு, ஊனமுற்றோருக்கு, விதவை பெண்களுக்கு, கஷ்டப்படுற கூலிக்காரங்களுக்கு, குளத்து வேலை செய்கிறவங்களுக்கு, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு, செருப்பு தைக்கிறவங்களுக்கு, பால் பாக்கெட்டு போடுறவங்களுக்கு, குப்பை பொறுக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்கீம் ஒரு இறைவனாக தான் தெரியும் நான் நினைக்கிறேன்.